वेलकम टू अवर चैनल इत उ शेयर बिजनेस नाम इनके वीडियो और बेस्ट ईं पंगा पाकपर ईं पंगूम पाती मरकू नहीं सेल पड़ी कंपा इतना अटाक उल एपड़ी अब कंपा वाचल आड पड़े उड़े फोर्टोलियो पिछड़ी अब आड पड़ेंगे फंडमल अनलेज पड़ेंगे टेक्निकल अनलेज पड़ेंगे ना और हई रिटर्नस नम्बर ईसिया बुक पड़ी मुझे सर वा नम वीडियो को वीडियो को नम्बर चेनल सब्स பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போறோம் அப்படினா TCSங்க TCS பாத்தீங்கன்னா 3389 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க TCS எல்லாருக்குமே தெரியும் IT செக்டார் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற ஸ்டாக் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் செக்டார் ஸ்டாக் ஏன் நான் TCS சாய்ஸ் பண்ணிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா படிப்படியா மேலே போயிட்டே இருந்திருக்காங்க நான் 1000 ரூபாயில இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு வரேன் 1000 ரூபாயில அழகா மேலே 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 போயிட்டே இருக்காங்க அதோட இந்தியாவுலயே IT செக்டார் ஸ்டாக்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது TCS தாங்க 3389 ரூபாயில இருக்காங்க சோ இவங்களுக்குன்னு ஒரு லெவல அவங்க மேல மேல கொண்டு போயிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இவங்க 1.27% நல்ல ஒரு ஹை டிவிடெண்டையும் புக் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்னிங் பர் ஷேர் 108 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 10% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மென்ட் இருக்காங்க பி ரேஷியோ 31.32 செக்டார் பி 29.93 இருக்காங்க பிபி 13.81 ஸோ TCS பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு ஒன் இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு 5200 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதே ஸ்டாக் இல்லை நான் ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு மேலே ஈஸியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் HDFCங்க 2681 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கிடையாது HDFC டோட்டலுங்க இவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு இவங்க எப்பவுமே சரி இவங்களும் 52 வீக் ஹையாக ரீச் பண்ணிட்டு மேலே போகக்கூடிய ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம் மார்க்கெட் கேப்லஸ் பார்த்தீங்கன்னா 488,505 கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 48,584 20 டேஸ் ஆரோஜியில் பார்த்தீங்கன்னா 3,49,484 ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்காங்க பிடபிள்யூ 1.24 ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளி ட்ரேடானாலும் ஓன் இஸ் ஓன் இன் பக்கம் வச்சு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க புக் வேல்யூ வந்து நல்ல ஒரு ஹை புக் வேல்யூங்க 1057 ரூபாய் புக் வேல்யூ வச்சுருக்காங்க டிவிடன் கொடுக்குறாங்க 1.12% நல்ல ஒரு ஹை டிவிடன் புக் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்னிங் பர் ஷேர் 132.72 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 15% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க பி ரேஷியோ 20.19 செக்டார் பி 27.67 இருக்காங்க பிபி 2.54 ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 2681 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க நீங்கள் 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக 4100 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதே ஸ்டாக்காக இல்லை நான் ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 11000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா ஆசியட் பெயிண்ட்டுங்க 3108 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க பெயிண்ட் செக்டார் ஸ்டாக்கில் ஒரு ராஜா மாதிரி திகழ்ந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது ஆசியன் பெயிண்ட் ஒரு கிங்கு மாதிரி இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க இவங்க பிராண்டும் பார்த்தீங்கன்னா 150% இவங்க ஆசியன் பெயிண்ட் தான் சேல் ஆகிட்ருக்கு நல்ல ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆசியன் பெயிண்ட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மெயினாக பெயிண்ட் செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வருங்காலத்தில் இன்னமும் அதிகமான ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நீட்ஃபுல் உள்ள ஒரு செக்டர் சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ல 298,133 கோடி வேல்யூ லாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 27,935 20 டேஸ் ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா 9,27,005 சோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்லஸ் நல்ல ஒரு ஹை வால்யூம் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க பிடபிள்யூ 0.79 சோ அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆனாலும் ஓன் இஸ் ஓன் இன் பக்கம் வச்சு ட்ரேட் ஆயிருக்காங்க புக் வேல்யூ 148 ரூபாய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வேல்யூ வச்சிருக்காங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 0.62% நல்ல ஒரு ஹை டிவிடெண்டா புக் பண்றாங்க ஏர்னிங் பர் ஷேர் 38.22 நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 12% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க பி ரேஷியோ 81.32 செக்டார் பி 85.99 பிபி 21
ஸோ ஆசியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன் இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4,750 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் இல்லை நான் ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா 14,200 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னா ஈச்சர் மோட்டாங்க, 3,414 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஒரு ஆட்டோ செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நல்ல ஒரு ஃபெமிலியரான ஸ்டாக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா பைக்கில் ராயல் என்ஃபீல்டு இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க இவங்களோட நேமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டை விட கம்மியான ப்ரைஸில் இப்போ இவங்க அடுத்து ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. 3 மந்தில் அதிகமான வண்டிகள் விற்பனை ஆயிருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசு புதுசாக அவங்க பிராண்ட் அதிகப்படுத்தி நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்தே இருக்காங்க. 3,414 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப்பிடல் 93,368 கோடி, வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 17,503, 2 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 759,659, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 0.94. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டு இல்லாமல் ஓன் இஸ் ஓன் இன் பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக்கில் 418 ரூபாயில் இருக்காங்க. மெயினாக அந்த ஸ்டாக் டிவிடன் கொடுக்குறாங்க, 0.62% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 85.34, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் கம்பேர் பண்ணும்போது 40 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. P ratio 40, செக்டார் பி 64.49 இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிபி பார்த்தீங்கன்னா 8.14. ஸோ ஈச்சர் மோட்டர் பார்த்தீங்கன்னா எகைன் நீங்கள் ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கில் இல்லை நான் ஒரு 5 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியாக நம்ம ஃபார்மேட்டை புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HUL ஹிந்துஸ்தான் லிவர் 2,537 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 0.4% ஒரு லாஸ் கொடுத்துருந்தாலும் HUL, அதாவது ஹிந்துஸ்தான் லிவர், நம்ம இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம நகர்த்த முடியாது. ஒரு ஷாம் பாக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை சோப்பாக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், என்ன பொருள் யூஸ் பண்ணுவோம் அவங்களோட பிராண்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இவங்க ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு. ஸோ ஒரு அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற ஒரு செக்டார் நம்ம சூஸ் பண்ணும்போது எப்போவுமே அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பிலைஸ் பார்த்தீங்கன்னா 5,96,197 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 19,880, 12 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,49,400. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ லோவாக இருக்காங்க, 1 PW 0.73. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தலைவிட்டாங்கன்னா ஓன் இஸ் ஓன் இன் பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வழி 208 ரூபாய், ஒரு டீசனான புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் கொடுக்குறாங்க, 1.34%, நல்ல ஒரு ஹை டிவிடன் புக் பண்ணுறாங்க. ஏர்னிங் பர்சன்ட் 41, இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 14%, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட். P ratio 61.80, செக்டார் பி 61.81 இருக்காங்க. PP 12.15. ஸோ HUL பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கால் கொடுக்குறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா HUL நம்ம வந்து ஒரு 1 இயர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் 4,200 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் இல்லை நான் வந்து ஒரு 5 இயர் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.